புதுவையில் நிலம் குறித்த அதிகாரத்தை மாநில அரசிடமிருந்து மாற்ற முயன்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா அவர்கள் எச்சரித்துள்ளார். புதுவையில் பொது சொத்துக்களை தனியாருக்கு தாரை வாக்கவே துணைநிலை ஆளுநருக்கு நில அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீடு பெற வேண்டும் என புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஓபிஎஸ் படத்தை கிழித்து அதிமுகவினர் கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிகள் திறந்தும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய இலவச சீருடை வழங்காததையும் 1 ரூபாய் பேருந்தை இயக்காததையும் மற்றும் தமிழ் பாட புத்தகங்கள் வழங்கப்படாததையும் கண்டித்து இந்திய மாணவ சங்க சார்பில் ராஜா திரையரங்கம் அருகில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் அனைத்து கல்லூரிகளும் 2ம் மற்றும் 3ம் ஆண்டு வகுப்புகள் ஜூலை 18ம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாகி கலந்தாய்வு முடிந்த பின் 1ம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்திருப்பது மீண்டும் கட்டாயமானது, மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அதிகபட்ச வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவெடுக்கப்பட்டது. சூதாட்டத்திற்கு இணையானதாக கருதி 28% வரி வசூலிப்பது குறித்து அடுத்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் மிக விலை உயர்ந்த தலையணையை நெதர்லாந்து நாட்டில் வடிவமைக்கப்பட்டது. இதன் விலை இந்திய மதிப்பில் சுமார் 45 லட்சம் என தகவல் வெளியாகியுள்ளது. தங்கம், வைரம், நீலமணி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் இதில் பதிக்கப்பட்டிருப்பதாக வடிவமைப்பாளர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.